நான் தான் போவோம்ல போவாது பொருள் தாராளாக அது நீட் பண்ணணும்ல நம்ம இப்போ ஏன் ஏன் குதிரையே அப்படி தான் போட்டிருக்கே. அங்குள்ள தண்ணி இங்கே வருமா உள்ளே போவோமா? அங்கே பள்ளமாக இருக்கணும் கிடைக்காது. இங்கே வந்துடுமா தண்ணி? ஆ சரிவாக தான் போடுது. இங்கே இருக்க தண்ணி அங்கே போகிறவனுக்கா இருக்குது தலை தலைகீழ இங்கே வந்துடுமாங்க. மிஷின் வச்சு வெட்டி போடலாம்னா மிஷின் உண்டு இல்லையோ? வெட்டினது நேரம் வருதா? நேரம் வருதா வெட்டினது அல்லது மிஷின் வச்சு வெட்டலாம்? ம், ஈரமாக இருக்கனால ஈஸியாக தானே இருக்கு. வாசல்ல கொஞ்சம் முன்னால் பெருசாக கட்டிட்டு ஒரு பைப்பு வச்சுருதெல்லாம் தண்ணி போவேன். அந்த வீட்டில் எப்படி வச்சுருக்காது போல? இந்த மேக்கொடி வைங்க, மேக்கொடி தான் கொஞ்சம் பள்ளமாக தருது. இந்த நிலக்கிட்ட நிலக்கிட்ட அப்படி வைங்கன்னு. இந்த வாழையும் கரைச்சிட்டியலா? வந்துட்டா கேனு தண்ணி தண்ணி தண்ணியில் வை. கல் உடஞ்சிடாத. கல் உடையாது. கல் என்ன வைட்டு வீட்டே செல்லில் உடச்சிடாதப்பா கல்ல. எவ்வளோ தண்ணி? 30 ரூபா. கிளாஸ் வாங்கிட்டு வரணும். கிளாஸ் வாங்கிட்டு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து அதையும் இது பண்ணும். பால் கரைக்கணுமா? பால் கொடுத்தணுமா? பொண்டாட்டிக்கு வண்டி ஓட தெரியுமா மாதிரி? ஸ்கூட்டி ஓட்டும் இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? அதுதான் அவங்க அப்பாவே சொல்லி கொடுத்தாரு. அவங்க வீட்டில் இருக்கோ சுஜிக்கு? அவங்க கடை வச்சுருந்தா உள்ள அப்பவுமே பஜாருக்கு சாமான் அவங்க போவார் அவப்பா. அப்போ ஒரு மாமனாட்டை கேட்க வேண்டியதானே ஒரு சுஜிக்கு வாங்கி கொடுன்னு பொண்ணுக்கு. ஆ நீ சொல்லி விட்டு என்னைக்கு போய் கேட்டுருவான் மாறி? ஏ மாறி, மாமனாட்டை கேட்க வேண்டியதானே ஒரு சுஜிக்கு வாங்கி கொடுன்னு. ஆ சுஜிக்கு வாங்கி கொடுன்னு மாமனாட்ட கேட்க வேண்டியதானே இல்லையா? ஆ
அப்படியா? உங்க வீட்டில் எத்தனை பேர்? ஒரு வெள்ளை கப்பு ஒன்று கிடந்து, அதுக்குள்ளே அதுதான் மாயமாக போயிடுது, இங்கே தான் போதுன்னு தெரியல.